பயிற்சி 8.3 11வது வசனம் பாருங்கள். நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட ஒரு சீட்டுக்கட்டியிலிருந்து டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராஜா மற்றும் ராணி, ஹார்ட் சீட்டுகளிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேட் சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. மீதமுள்ள சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டானது கிளவராக, சிவப்பு ராணியாக, கருப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இதே இந்த சீட்டு கட்டு மொத்தம் வந்து 52 இருக்கும். ஓகேவா? இதை நம்ம பார்க்கும்போது கருப்பு கலர் சிவப்பு கலர் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸ்பேடும் கிளவரும் கருப்பு கலரு, ஹார்ட்டினும் டைமண்டும் ரெட் கலரில் வரும். அவங்க கலரையும் இது பண்ணுவாங்க, அல்லது ராணி ராஜா மந்திரி அந்த இதையும் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்பேடு, ஓகேவா? இது கிளவரு, இது ஹார்ட்டு, இது டைமண்டு. ஓகேவா? அவங்க இந்த பேர் சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து பார்க்கணும், கலர் சொன்னாங்கன்னா பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வரும். இதில் 13 இருக்கும், இதில் 13, இதில் 13, இதில் 13, மொத்தம் 52 கார்டு இருக்கும். ஓகேவா? ஆனால் அவன் கொஸ்டினில் என்ன சொல்லிட்டான் பாருங்கள், ஒவ்வொரு தகவல் எடுங்க. நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட ஒரு சீட்டு கட்டியில் மொத்தம் 52 சீட் இருக்குன்னு சொல்லிட்டான். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராஜா மற்றும் ராணி சீட்டுகளும், டைமண்டில் வந்து ராஜாவும் ராணியும் நீக்கிட்டாங்களா? டைமண்டில் ராஜாவும் ராணியும், ராஜானா கே, ராணினா கியூ, மந்திரினா ஜே வரும். ஓகேவா? மீதி இது நம்பர், இதில் வந்து 1 வராது, 1 பதிலாக ஏ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது 2 நீக்கிட்டோம், அப்போ 52 - 2 போடுங்க. அடுத்தது ஹார்ட் சீட்டிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஹார்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ராணி மற்றும் மந்திரி, ஹார்ட்னா இதான் ராணி மற்றும் மந்திரி நீக்கிட்டாங்களா, 1-2 சீட்டு எடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்பேடு சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராஜா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. ஸ்பேடில் என்ன பண்ணுறாங்க, மந்திரியவும் ராஜாவையும் நீக்கிட்டாங்க. இதில் 2 போயிடுச்சு, மொத்தம் 52 - 6 இப்போ வந்து 48 சீட்டு தான். கூறுவெளி கண்டுபிடிக்கணும்னா, கூறுவெளி எஸ் கண்டுபிடிக்கணும்னா 48, டோட்டல் 48. இதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் நம்ம சம் போடலாம். அதை வச்சு என்எஃப்எஸ் எடுத்துக்கலாம். என்எஃப்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 48. ஓகேவா? இந்த டயக்ராம்லாம் நீங்கள் டயக்ராம் போட்டு இந்த வேல்யூலாம் எழுதுன அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக 48 எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். கூறுவெளி 48 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஃபஸ்ட்டு கிளவராக, கிளவர்க்குன்னா கிளவரில் எத்தனை சீட் இருக்கு, NFA ஈக்குவல் டு கிளவரில் எத்தனை சீட்டு, கிளவரில் ஒன்று கூட நம்ம அடிக்கலை, கிளவரில் எத்தனை இருக்கு, 13 அப்படியே இருக்கு. கிளவரில் 13, அப்போ நிகழ்தகவு PA ஈக்குவல் டு NA/NFS. NFA-ஓட வேல்யூ 43/46. 52 6 போயிடுச்சுன்னா 46, சாரி ஃபார் மிஸ்டேக். கூறுவெளி 46 வரணும். ஓகேவா? 13/46. அடுத்தது சிவப்பு ராணியாக
பாருங்க, சிவப்புனா ஹார்ட்டினும் டைமண்டும் பார்க்கணும். இதுலேயும் ராணி எடுத்துட்டோம் வெளியே, இதுலேயும் ராணி வெளியே எடுத்துட்டோம். அப்போ சிவப்பு கலரில் ராணி கிடையாது. அதே பிளாக் கலரில் கருப்பு கலரில் ரெண்டு ராணி இருக்கானா, அதை நம்ம எடுக்கக்கூடாது. வெறுதா ராணி எடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த ரெண்டை வச்சு கணக்கு போடலாம். சிவப்பு கலரில் ராணி இல்லை, ஏன்னா 52 சீட்டில் வந்து இருக்கோம் நாம், ஆனால் 46 சீட்டு மட்டும்தான் வச்சுருக்கோம், 6 சீட்டு எடுத்துட்டோம். அப்போ சிவப்பு ராணி இல்லை அப்படின்னா ஜீரோவா, ஏன்னா பி ஜீரோ, பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், 0/46 ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது மூணாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். கருப்பு ராசாவாக, ஓகேவா, கருப்பு ராஜா எத்தனை பாருங்கள், கருப்பு ராஜா மொத்தம் ரெண்டு இருக்கும் 52, அதில் ஸ்பேடில் ராஜா நம்ம எடுத்துட்டோம், அப்போ மீதி கருப்பு ராஜா வந்து ஒன்று தான் இருக்குது. கருப்பு ராஜா எத்தனை, என் ஆஃப் சி ஈக்குவல் டு 1, பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/46. அதே பயிற்சியில் பண்டாசம் பாருங்கள். மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில், ஓகேவா, அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பருதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பருதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது நீங்கள் நல்லா யோசிக்கணும். அதாவது இது ஃபுல்லாக விளையாடுற இடம்னு வச்சுங்க, இங்கேருந்து இந்த இடம், இந்த இடத்துல இருந்து அந்த கல்லை எரியும்போது, இந்த ஏரியாவில் இருந்து கல் எறியும் போது இந்த வட்டப்பருதிக்குள் விழுந்துச்சு அப்படின்னா வெற்றி, இதுக்கு வெளியில் விழுந்தால் அது தோல்வி. அப்போ நம்ம எப்படி கணக்கெடுப்போம், அதை எத்தனை முறை எறிகிறாங்கன்னு கணக்கு கிடையாது, அதை அவங்க சொல்லவே இல்லை. மொத்தம் எத்தனை முறை எறிகிறாங்கன்னா, நம்ம 12 முறை எரிஞ்சாங்க, அதில் வந்து வட்டத்துக்குள்ளே விழுறதுக்கு 3 சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போடுவோம் நிகழ்தகவு. மாணவர்கள் விளையாடும் இந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்குன்னா, நமக்கு இடம் தான், அதாவது இந்த வட்டம், வட்டம் வந்து 1 அடி ஆரம் கொண்டு இருக்குது, ஓகேவா, மொத்த ஏரியா வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது 3 அடி 4 அடின்னு, இது செவ்வகமாக எடுப்போம், ஓகேவா. அப்போ மொத்தம் எத்தனை அடியோ அதில் வட்டத்தை மொத்த அடியை வச்சு நம்ம பரப்பு கண்டுபிடிப்போம். இந்த மொத்த பரப்பில் வட்டத்துக்கான பரப்பு, அதுதான் நிகழ்தகவு வரும். வட்டப்பகுதியின் பரப்பு பையார் ஸ்கொயரா, ஆனால் இங்கே ஆரம் வந்து பாருங்கள் 1 அடி தான் கொடுத்துருக்கான். அப்போ பை 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 பெருக்கினா அதே வேல்யூ தான். அப்போ பை சதுர அலகுகள், நீங்கள் ஆர் கேபிட்டலில் போடுங்கன்னா ஸ்மாலே போடுங்க பையார் ஸ்கொயருக்கு, பையர் ஸ்கொயர், இதில் ஆரோட வேல்யூ 1. விளையாடும் மொத்த இடத்தின் பரப்பு, மூணு பெருக்கல் 4 ஈக்குவல் டு 12 சதுரடி,
ஓகேவா? ஏன்னா செவ்வகத்தின் பரப்பு எல் இன்ட்டு பின்னு வரும், மூணினாலையும் பெருக்கணும்னா அதான். இது மொத்த இடத்தின் பரப்பு. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு மொத்த இடம், மொத்த பரப்பு வந்து 12. அதில் நமக்கு வெற்றி வெற்றி பெற இடம் இந்த வட்டப்பகுதியில் இருந்தால் தானே வெற்றி. அப்போ 12 மேலே பைக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், பைனா 22/7. இதை வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 3.14. இது புள்ளியில் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். 314 மாற்றுங்க, ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறனால இங்கேயும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 1200 வரும். இதை சுருக்குனிங்கன்னா ரெண்டால் அடிச்சிங்கன்னா 600, இதை ரெண்டால் அடிச்சிங்கன்னா 157 பை 600.